நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக இந்த உலகத்தில் ஹிஜாப் என்றாலே இஸ்லாமியர்களுக்கும் மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கும் மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே எடுக்கப்படுகின்ற அதிகமான சினிமாக்களில் இந்த ஹிஜாபை கேவலப்படுத்தியே எடுப்பார்கள். உதாரணத்திற்கு ஒரு பேங்கை கொள்ளையடிக்க சென்றாலோ அல்லது யாரையாவது கடத்த வேண்டும் என்பதற்காகவோ இந்த ஹிஜாபை அதிகமாக சினிமாவிலே பயன்படுத்துவார்கள். அந்த அளவுக்கு குறிப்பாக இந்தியாவில் இஸ்லாமியர்களை கேவலப்படுத்தக்கூடியவர்களாக இந்த சினிமாக்காரர்கள் இருக்கிறார்கள். இந்த சினிமா பாணியில் தமிழ்நாட்டில் உள்ள தாராபுரம் என்கின்ற இடத்தில் அமைந்திருக்கிற ஒரு வங்கியில் ஒரு கொள்ளை சம்பவமும் நடைபெற்றிருக்கிறது. ஒரு கல்லூரி மாணவன் ஹிஜாபை அணிந்து கொண்டு போலியான வெடிகுண்டுகளையும் போலியான துப்பாக்கிகளையும் காட்டி அங்கே இருந்தவர்களை மிரட்டி வந்திருக்கிறார். அப்போது அங்கே இருந்த ஒரு முதியவர் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த ஹிஜாப் அணிந்து வந்த கல்லூரி மாணவனை மடக்கி பிடித்திருக்கிற இந்த காட்சி சமூக வலைதளங்களில் ஒரு பேசு பொருளாகவே இன்று மாறியிருக்கிறது. இளைஞனை மடக்கி பிடித்த முதிய பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. இருந்தும் இந்த கேவலமான செயல்களுக்கு ஹிஜாபை பயன்படுத்தியது என்பது கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாகும்.